Dan Evanwen, semua selangka, waktu kami kerusi angkabe, sabahabade, badul district, jati ke jalan balik ke, vidhaya ke, sabika, adraniya, kitnan, silveraj, sahodre ata, veli berdasar samulu aman dan Evanwen. தேசியா மக்கள் சக்தியின் நிறைவேற்று குழு உறுப்பினரும் தேசிய தொழிற்சங்க மத்திய நிலையத்தின் தலைவருமான தோழர் லால்காந்த் அவர்களே, அதே போல் தேசிய மக்கள் சக்தியின் நிறைவேற்று குழு உறுப்பினரும் மக்கள் விடுதலை முன்னணியின் மத்திய குழு உறுப்பினரும் முன்னாள் உவா மாகாண சபையின் உறுப்பினருமான தோழர் சமந்த வித்யாரத்ன அவர்களே, அதே போல் உவ வெள்ளச பல்கலைக்கழகத்தின் சிரேஷ்ட விரிவுரையாளர் கௌரவத்திற்குரிய ருவான் ரணசிங் அவர்களே, அதே போல் இந்த மேடையிலே அமர்ந்திருக்கக்கூடிய சிரேஷ்ட கலைஞரான ரொட்னி அவர்களே, கபுகை அவர்களே, இந்த மேடையில் அமர்ந்திருக்கக்கூடிய தேசிய மக்கள் சக்தியின் வெளிமடை தொகுதியின் சிரேஷ்ட தலைவர்களே, எனது அன்பார்ந்த பெற்றோர்களே, சகோதர சகோதரிகளே, ஊடகவியலாளர்களே, பாதுகாப்பு உத்தியோகஸ்தர்களே, உங்கள் அனைவருக்கும் எனது பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். நாம் அனைவருக்கும் தெரியும், இன்று இந்த ஆட்சியாளர்களினால் நாடு வங்குரோத்தடையை செய்யப்பட்டிருக்கின்ற இந்த தருணத்தில் நாட்டு மக்கள் மாற்றத்தை வேண்டி, மாற்றத்தை கேட்டு நாடுதழுவிய ரீதியிலும் சர்வதேச ரீதியிலும் தேசிய மக்கள் சக்தியோடு அணிதிரள்வதை நாம் இன்று காணக்கூடியதாக இருக்கின்றது. அதன் ஒரு கட்டமாகவே வெளிமடை தொகுதியின் விசேஷமான இந்த மகாநாடு தோழர் லால்காந்த் அவர்களின் தலைமையில் அல்லது பிரதிநித்துவத்தில் இங்கு நடத்தப்படுகின்றது. இந்த நேரத்திலே விசேடமாக நான் பொதுவான நாட்டின் அரசியலை பற்றி பேசுவதை விட, தோட்டத் தொழிலாளர்களும் மலையக சமூகமும் இந்த அரசியல் நெருக்கடியினூடாக, பொருளாதார நெருக்கடியினூடாக நாளை எடுக்க வேண்டிய முடிவுகள் சம்பந்தமாக இந்த மகாநாட்டில் இருந்து எனது அன்பார்ந்த மலையக சமூகத்திற்கும் எனது உறவுகளுக்கும் அறைகூவலை விடுக்கலாம் என்று நினைக்கின்றேன். நாம் அனைவருக்கும் தெரியும், விசேஷமாக இன்று மலையகத்து சமூகத்திற்கு தலைவத்துவம் ஒன்று இல்லாத நேரத்தில் மலையக சமூகம் நாளைய தீர்மானத்தை எவ்வாறு எடுப்பது என்பது சம்பந்தமாக சிந்தித்துக் கொண்டிருக்கின்றது. அவ்வாறு மலையகத்து சமூகத்திற்கான வரலாறுகளை திருப்பி பார்க்கின்ற பொழுது 200 வருட வரலாற்றை கொண்ட ஒரு சமூகமாக இருக்கின்றது. அந்த 200 வருட வரலாற்றை கொண்டிருக்கின்ற அந்த சமூகம் இன்று, அதாவது 200வது வருடத்தை கொண்டாடி கொண்டிருக்கின்றது. அதனை சில பிளப்புவாதி அரசியல்வாதிகளும் அரச சார்பற்ற நிறுவனங்களும் கண்காட்சி படமாக அல்லது குறுந்திரைப்படமாக காட்டுவதற்கு எத்தனிக்கின்றார்கள். இந்த மக்களை தேசிய அரசியல் நீரோட்டத்தில் கலப்பதை தடுத்து நிறுத்துவதற்கு பதிலாக அவர்களை மீண்டும் மீண்டும் மலையகம் தோட்டப்புறம் என்னும் சிறை கூடத்திலே சிறைப்படுத்துவதற்கு எனது அன்பார்ந்த பெற்றோர்களை. ஆகவேதான் விசேஷமாக தேசிய மக்கள் சக்தியாகிய நாங்கள் மலையக சமூகத்திற்கு அறைகூவல் விடுக்கின்றோம். இனி பாரம்பரிய தொழிற்சங்க அரசியல், அதாவது அந்த கலாச்சாரத்தில் இருந்து விடுபட்டு, அதாவது வாக்கு வங்கி என்னும் பிற்போக்குத்தனமான கலாச்சாரத்தில் இருந்து விடுபட்டு தேசிய அரசியல் நீரோட்டத்தில் தேசிய மக்கள் சக்தியோடு அணிதிரளுமாறு மலையக சமூகத்திற்கு அழைப்பு விடுக்கின்றோம் எனது பெற்றோர்களே. ஏன், அதாவது இன்று மறுக்கப்பட்டு இருக்கின்றது அவர்களுக்கான வீட்டுரிமை, காணியுரிமை, கல்வியுரிமை, அதாவது ஊதிய உரிமை,
அவர் மறுக்கப்பட்டிருக்கின்ற பொழுது விசேஷமாக நாம் அனைவருக்கும் தெரியும் இன்று நாடு எதிர்கொண்டிருக்க பொருளாதார நெருக்கடியில் மிகவும் பின்தள்ளப்பட்ட ஒரு சமூகமாகவே இருக்கின்றது மலையக சமூகம். இன்று நாட்டின் பொருளாதாரத்தில் அல்லது நாட்டின் ஒட்டுமொத்தமான பின்னடைவை வறுமையாக காட்டுகின்றது முழு நாட்டிலும் 26%. ஆனால் மலையகத்தில் அது 52% அதிகரித்திருக்கின்றது. நாட்டின் பொருளாதாரம் இவ்வாறாக இருக்கின்ற பொழுது தோட்ட தொழிலாளர்கள் பாரிய அநீதிக்குள்ளும் சித்திரவதைக்குள்ளும் உள்ளாக்கப்பட்டிருக்கின்றார்கள் இந்த அரசாங்கத்தால். ஆகவே எனது அன்பார்ந்த பெற்றோர்களே, அவர்களுக்கான இன்று போராட்டம் அரசியல் போராட்டமாக பரிணாமம் பெற வேண்டும் என்பதே தேசிய மக்கள் சக்தியின் திடமான நம்பிக்கையாக இருக்கின்றது. நாம் அனைவருக்கும் தெரியும் 200 வருட வரலாற்றை கொண்டிருக்கின்ற அந்த சமூகம் இன்று வரைக்கும் காணி உரிமை இல்லாதவர்களாக இருக்கின்றார்கள், காணி உரிமை இல்லாதவர்களாக இருக்கின்றார்கள். 1820 கொண்டு வரப்பட்ட அந்த சமூகம், அதன் பின்னர் 1828 அழைத்து வரப்பட்ட சமூகம் ஏமாற்றி இன்று 200 வருடத்தை கடந்திருக்கின்ற பொழுது 1948 பின்னர் 74 வருட காலமாக இந்த நாட்டை ஆளும் ஆட்சியாளர்களும் அவர்களுக்கு காணி உரிமை வீட்டுரிமை வழங்கவில்லை. ஆனால் இதற்கான காரணம் என்ன? 1946 அண்டு வெள்ளையர்கள் ஆட்சியில் இருந்த வெள்ளையர்களின் அவையிலே இருந்த காணி அமைச்சராக இருந்த டி எஸ் சேனநாயக்க ஒரு சட்டமூலத்தை கொண்டு வந்திருக்கின்றார். அதாவது தோட்ட தொழிலாளர்களுக்கும் மலையக சமூகத்திற்கு அவர்கள் இந்தியாவில் இருந்து கொண்டு வரப்பட்டவர்கள், அவர்கள் வந்தேறுகுடிகள், அவர்களுக்கு காணி உரிமை வழங்கக்கூடாது என்று. அந்த சட்டமூலம் இன்னும் உயிரோடு பாராளுமன்றத்தில் இருக்கு. இதுவரைக்கும் மாற்றுவதற்கு எத்தனைக்கவில்லை. அதனால் அந்த சமூக சட்டமூலம் மாற்றி அமைக்கப்பட வேண்டும். அதற்கான தலைமைத்துவம் இதோ இருக்கின்றது தேசிய மக்கள் சக்தியில். லால்காந்த தோழர் சமந்த வித்யாரத்ன அவர்களின் தலைமையில் உருவாக்கப்படுகின்ற தேசிய மக்கள் சக்தியின் அரசாங்கத்தால் அந்த சட்டமூலம் நிராகரிக்கப்பட்டு சிரச்சேதம் செய்யப்பட்டு தோட்ட தொழிலாளர்களுக்கு காணி உரிமை வழங்கப்படும். ஆனால் அதற்கான வேலை திட்டத்தை இவர்கள் நாங்கள் வைத்திருக்கின்றோம். ஆனால் இதுவரை காரணம் 74 வருட காலமாக மாறி மாறி ஆட்சி பீடம் ஏறிய இந்த கொள்ளைக்கார ஆட்சியாளர்களுக்கு வால்பிடித்துக் கொண்டிருந்த மலேக தலைவர்கள் தோட்ட தொழிலாளர்களுக்கு காணி உரிமை பெற்றுக் கொடுப்பதற்கு எந்த விதமான வேலை திட்டத்தை முன்வைக்கவில்லை. அதன் எதிரொலியாகவே இன்றும் காணி உரிமைக்காக போராட வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்கின்றது. 1948 92 வரை தோட்டங்கள், அதாவது 72 வரை தோட்டங்கள் தனியார் தோட்டம், 72 92 வரைக்கும் அரசாங்க தோட்டம். அரசாங்க தோட்டத்தில் தோட்ட தொழிலாளர்கள், அதாவது தோட்ட தொழிலாளர்களாக கூட கணக்கிடாத நிலைமை இருந்தது. 92 இன்று வரைக்கும் இந்த தோட்டங்கள் பல்தேசிய கம்பெனிகளுக்கு சொந்தமான தோட்டம். இலங்கையில் உள்ள 449 பெருந்தோட்டங்களை 22 பல்தேசிய கம்பெனிகளுக்கு 605.9 மில்லியன் ரூபாய்க்கு 55 வருடங்களுக்கு குத்தகைக்கு வழங்கப்பட்டு இது நிரந்தரமாகவே விற்பதற்கு ஏதுவான நடவடிக்கைகள் தற்போதைய ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே ரணில் ராஜபக்ச அவர்களின் ஆட்சியில் முன்னெடுக்கப்படுகின்றது. இது நிரந்தரமாக விற்கப்படுமாக இருந்தால் தோட்ட தொழிலாளர்களுக்கு மலையக சமூகத்திற்கு தெருவில் கூட வாழ முடியாத ஒரு சூழ்நிலை உருவாகும். அந்த நிலைமையிலிருந்து தோட்ட தொழிலாளர்களையும் மலையக சமூகத்தையும் பாதுகாக்க வேண்டுமாக இருந்தால் 74 வருட கால பிற்போக்குவாத அரசியல் கலாச்சாரத்திற்கு பெருந்தோட்ட மக்கள் முடிவு கட்டியே ஆக வேண்டும். அந்த முடிவின் பிரதிபலனாக அவர்களுக்கான காணி உரிமையை பெற்றுக் கொடுப்பதற்கு தேசிய மக்கள் சக்தி வேலை திட்டத்தோடு இருக்கின்றது. எனவே இந்த 74 வருட காலமாக மட்டுமல்ல, 200 வருட காலமாகவும் மலையக சமூகத்திற்கு காணி உரிமை வீட்டு உரிமையை மறுப்பதற்கு ஏதுவாக இருந்த துணை போன தொண்டமான்கள், தொண்டமான் திகம்பரம் ராதாகிருஷ்ணன் மனோகணேசன் போன்ற பல மலையக பினாமிகள் மலையக சமூகத்திடம் மன்னிப்பு கேட்க வேண்டும். எனது பெற்றோர்களே, மன்னிப்பு கேட்க வேண்டும். அது மட்டுமா, ஊதிய பிரச்சனை இருக்கின்றது. இன்று தெரியும் இந்த நாட்டில் 1867 தேயிலை நாட்டப்பட்டு இன்று வரைக்கும் 2023 ஆகின்ற பொழுது 155 வருடங்கள். இன்றும் நாட்கூலிகளாக இருக்கின்ற இந்த சமூகத்தை மேம்படுத்துவதற்கான
மாத கூலி முறையை மாத சம்பள முறையை அறிமுகப்படுத்துவதற்கு ஏதுவான அரசியல் நடவடிக்கை வேண்டும். அந்த அரசியல் நடவடிக்கை முன்னெடுக்க கூடிய ஒரே ஒரு அமைப்புதான் தேசிய மக்கள் சக்தியாகும். எனவே எதிர்வரும் காலங்களில் மலேக சமூகம் பிற்போக்குவாத அரசியல் கலாச்சாரத்திலிருந்து விடுபட்டு தேசிய மக்கள் சக்தியோடு அணிதிரண்டு தேசிய அரசியல் நீரோட்டத்தில் ஒன்று கலக்க வேண்டும் என்ற இந்த செய்தியை எங்களுடைய மலேக சமூகத்திற்கு தெரிவித்துக் கொண்டு இந்த என்னுடைய இந்த சிறிய உரையை முடித்துக் கொள்கின்றேன். நன்றி, வணக்கம்.